Hello friends, I am Thamizharasu, author, speaker and business coach. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ். உடல் வெளிய அறிவியல் பூர்வமான ஒரு எளிய வழிமுறையை தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்கை பார்த்தோம்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விளம்பரங்கள்லாம் வந்து வருது. எங்க பெல்ட் வாங்கி 2500 ரூபாய் எங்க பெல்ட் வாங்கிட்டீங்கன்னா நல்லா உடம்பு குறைஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல இந்த டேப்லெட் இந்த மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு குறைஞ்சு அழகான தோட்டத்தோட நீங்க தெரிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இன்னும் ஒரு சில வருடம் பார்த்தா நிறைய ஒரு பெரிய குண்டா ஒரு செல் போட்டிருப்பாங்க. அப்புறம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒல்லியே வாழை 30 நாளில் அப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாம நேச்சுரலா நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்றோமோ அதை மெயின்டைன் பண்ணாலே, சரியா மெயின்டைன் பண்ணாலே நல்ல ஒரு அழகான தோட்டத்தோட நல்லா வெயிட் லாஸ் ஆகி நல்லா ஸ்லிம்மா நீங்க வந்து அழகா தெரிவீங்க. அதை எப்படி அப்படிங்கறத அப்படி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. இதுல நீங்க முதல் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நோ யுவர் ஹெல்த். உங்களுடைய ஹெல்த் இப்ப என்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வெயிட் லாஸ் பொறுத்தளவுல உங்களோட ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ், உங்களோட ஹைட் வந்து சென்டிமீட்டர்ல எவ்வளவு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்ப என்ன வெயிட் நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஹைட் வந்து ஒரு 170 சென்டிமீட்டர்னு வைங்களா, அப்போ உங்களுடைய ஐடியல் வெயிட் வந்து 70 கிலோ இருக்கும். எப்படின்னா 170ல -100 கழிச்சிங்க அப்படின்னா மீதி வர்றதுதான் உங்களுடைய ஐடியல் வெயிட். பிளஸ் ஆர் மைனஸ் 20 இருக்கலாம். இப்ப 170 அப்படின்னா உங்களுடைய ஐடியல் வெயிட் 70 தான் நீங்க இருக்கணும். அப்ப நீங்க வெயிட்டை கால்குலேட் பண்ணும் போது 90 கிலோ இப்போதைக்கு இருக்கீங்க. அப்ப நீங்க குறைக்க வேண்டியது எவ்வளவு, நீங்க போய் சேர வேண்டிய இடம் அப்ப நமக்கு தெளிவாக இருக்கு. இப்ப நான் 90 கிலோ இருக்கேன், நான் 70 கிலோ வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சரிங்களா. அது இது வந்து முதல் விஷயம், முக்கியமான விஷயம். ரெண்டாவது நீங்க இது பண்ண வேண்டியது செட் கோல் அண்ட் ட்ராக். ஓகேங்களா, இந்த 90 கிலோவுக்கு இருந்து 70 கிலோ வர்றதுக்கு எப்படி வரப்போறீங்க அப்படின்ட்டு ஒரு சார்ட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த சார்ட்ல 4 காலம் 19 ரோ இருக்கணும். 4 காலம், அந்த 4 காலம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலத்துல டேட் இருக்கணும், செகண்ட் காலத்துல இப்ப என்ன வெயிட் இருக்கீங்க அல்லது அந்தந்த தேதியில என்ன வெயிட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கணும், 3வது காலத்துல மெஷர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு விட்டுருங்க. இந்த 3 காலம் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இப்போ 19 ரோ வந்து நீங்க போட்டுக்கணும். இப்ப ஐடியலா ஒரு மாசத்துக்கு நீங்க 3 கிலோ ஈஸியா குறைக்கலாம். ரொம்ப யாராவது 3 கிலோ எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம 3 கிலோ வந்து ரொம்ப ஈஸியா குறைக்கலாம். ஓகேங்களா, இப்ப இன்னைக்கு அந்த இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட் வந்து 25/7, முதல் காலத்துல 25/7 போடுங்க. அப்போ அடுத்த காலத்துல இன்னைக்கு என்ன வெயிட் இருக்கீங்க, 90 கிலோ, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த காலத்துலயும் 90 அப்படிங்களா. இப்ப இருந்துதான் நீங்க ட்ராக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அடுத்தது ஒவ்வொரு மாசத்துல 3 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப ஒவ்வொரு 10 நாள்லயும் நம்ம 1 கிலோ குறைஞ்சிருக்கணும். ஒரு 10 நாள் ஆயிருந்தா 1 கிலோ குறைஞ்சிருக்கணும். அதான் அப்ப 25 அதே பார்த்தோம். அப்ப 10வது நாள் என்னது, 5/8 சரிங்களா. அப்ப அந்த காலத்துல 2வது ரோல டேட்டுங்கிற இடத்துல 5/8 அப்படி நீங்க போட்டிருக்கணும். அப்ப 1 கிலோ குறைஞ்சிருக்கும். அப்ப நீங்க 90 கிலோ இருந்தா நீங்க 89 கிலோ நீங்க ஆயிருக்கணும். அதுக்கு அடுத்த காலத்துல நீங்க 5வது தேதி நீங்க மெஷர் பண்ணணும், 89 கிலோ இருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்க மெஷர் பண்ணணும். அப்ப நீங்க வெயிட்ட பார்த்துட்டு 3வது காலம் 2வது ரோல 89 கிலோ அப்படின்னு எழுதிச்சு, என்ன கிலோ அன்னைக்கு இருக்கீங்களோ அதுக்கு எழுதிக்கணும். அதே மாதிரி அடுத்த 10 நாள் கழிச்சு 15/8 நீங்க பாத்துருக்கீங்க, மறுபடியும் 15/8 டேட் இருக்கு.
அதுக்கு அடுத்தது ரெண்டாவது காலம் மூணாவதோட 88 கிலோ இருக்கணும். அப்ப மூணாவது காலம் மூணாவதோட நீங்க 15ஆம் தேதி நீங்க வெயிட் மெஷர் பண்றப்ப நீங்க 88 கிலோ இருக்கீங்களா அப்படின்னு பாக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த் என்ன ஹைட்டு, நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். நம்பர் ஒன். நம்பர் டூ, பார்த்துட்டு நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அதுக்கு உண்டான கோல் செட் பண்ணி அதுக்குண்டான சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். மூணாவது, நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிடணும், நம்ம சாப்பிட்ற கலோரிஸ் அளவு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் நார்மலா இருக்கிறது ஒருத்தருக்கு அவரோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பெருசா பெரிய ஆக்டிவிட்டிஸ் இல்லாம நார்மலா இருந்தாங்க அப்படின்னா ஒரு தோராயமா ஒரு 2000 கலோரிஸ் வந்து அவங்களுக்கு தேவை. 2000 கலோரிஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்த அதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இல்ல, ஒர்க்குக்கு எதுவும் போகல, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2000 கலோரிஸ் இருந்தாலே போதும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? இப்ப 2000 கலோரிஸ் இருந்தா போதும். அப்போ 2000 கலோரிஸ் ஆகுது அவருக்கு வந்து பேர்ன் பண்றாரு, அவங்களோட வேலையினுடைய செலவு அவ்வளவுதான் ஆகுது. அப்போ 2500 கலோரிஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்? 500 கலோரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடுறாரு, அவர் தேவையான அளவை விட 500 கலோரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறாரு. இதுல 3500 கலோரிஸ் அப்படிங்கறதா ஒரு கிலோ, நீங்க 3500 கிலோ கலோரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்க, உங்களுக்கு ஒர்க் இல்லாம பேர்ன் பண்றது இல்லாம நீங்க 3500 கலோரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா உங்க ஒரு கிலோ வெயிட் உங்களுக்கு ஏறிடும். இதே உங்களுக்கு 2000 கலோரிஸ் தான் தேவை, நீங்க 1500 கலோரிஸ் சாப்பிடுறீங்க, அப்ப 2000 கலோரிஸ் செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்றது மூலமா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் மூலமா உங்களுக்கு வந்து 500 கலோரிஸ் எக்ஸ்ட்ரா பேர்ன் ஆயிருக்கு. ஓகே, அப்ப எக்ஸ்ட்ரா பேர்ன் ஆச்சு அப்படின்னா ஒரு 10 நாள் ஒரு 8 days நீங்க ஒரு 500 கலோரிஸ் எக்ஸ்ட்ரா நீங்க பேர்ன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கிலோ குறைஞ்சிடும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். நீங்க சாப்பிட்றத விட உங்க ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருந்ததுன்னா கலோரி டெபிசிட் ஆகும், உங்களுக்கு வெயிட் கம்மியாகும். நீங்க சாப்பிட்றத விட நீங்க ஆக்டிவிட்டிஸ் கம்மியா பண்ணீங்க அப்படின்னா அந்த நீங்க சாப்பிட்ட கலோரிஸ் உங்க உடம்புலயே சேவ் ஆயிடும், வெயிட் அதிகமாகும். இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இதுல வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் என்ன கலோரிஸ் நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்கலாம், எல்லா ஃபுட்டுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம நார்மலா சாப்பிட்ற ஃபுட்டுக்கெல்லாம் எவ்வளவு கலோரிஸ் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கப்பு சாப்பாட்டுல உங்களுக்கு வந்து 200 கலோரிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஒரு ஒயிட் ரைஸ் ஒரு சின்ன கப்பு சாப்பிட்டீங்க 200 கலோரிஸ். அதே ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா 150 கலோரிஸ். காய்கறி எண்ணெயில பொறிச்ச ஒரு காய்கறியில தாளிச்ச ஒரு காய்கறி ஒரு கப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா 300 கலோரிஸ். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஜென்ரலா ஒரு கலோரிஸ் வந்து கலோரி நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். உங்க ஃபுட்டுல இதுதான் கலோரிஸ். நான் வந்து உடற்குறையுக்கு வந்து நான் கண்டிப்பா ஜிம்மு போயே ஆகணுமா? கண்டிப்பா போயே ஆகணுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்களோட உணவு முறை தான், உங்களோட உணவு பழக்க வழக்கம்னா உங்களுடைய 80% ஒரு எடையை வந்து உங்களுக்கு குறைக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா 20% தான் நீங்க ஜிம்முக்கு போறது அப்படிங்கிறது. நீங்க இந்த உணவு முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு எடை கம்மியாகி நல்லா ஒரு சிம்மான ஒரு தோற்றம் நல்லா வரவேற்க முடியும். நல்ல ஃபிட்னஸ் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா அது நீங்க கண்டிப்பா ஜிம்முக்கு போறது நல்லது. இந்த எடையை மட்டும் குறைக்கிறதுக்கு கண்டிப்பா ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. வீட்டிலேயே எளிமையான இந்த முறைகளை ஃபாலோ பண்ணாலே உங்களால் குறைக்க முடியும். இதுல சப்பாத்தி ஆகட்டும் இல்ல ரைஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு பதில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புரோட்டீன் அதிகமான உள்ள உணவு முறைகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எடை வந்து சீக்கிரமாக குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த புரோட்டீன் அதிகமான வந்து பாத்தீங்கன்னா எக்கு முட்டை அந்த மஞ்சக்கருவை எடுத்துட்டு அந்த வெள்ளையை மட்டும் டெய்லி ஒரு 3-4 முட்டை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு புரோட்டீன் நிறைய வரும், அந்த ஃபேட் பேர்னாக இருக்கு, நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ல இருக்கு, அதே மாதிரி சிக்கன்ல இருக்கு, சிக்கன்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ல இருக்கு,
இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமான உள்ள உணவுப் பொருள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலோரிஸும் கம்மியா இருக்கும், ஃபேட்டும் நிறைய பேர்ன் ஆகும், உங்களுக்கு பசிக்கவும் நிறைய பசிக்கவும் உங்களுக்கு செய்யாது. ஓகேங்களா? இப்ப ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடுறப்ப பசி ஆறிடுச்சா உடனே சாப்பிடறத நிறுத்தணும். அதாவது பேசிக்கா நீங்க சாப்பிடுறப்ப உங்களுக்கு முழு கவனமும் சாப்பாட்டுலதான் இருக்கணும். அதெல்லாம் மென்னு பொறுமையா சாப்பிட்டு பசி ஆறிடுச்சு, ஓகே பசிக்கல டேஸ்டுக்காக சாப்பிடக்கூடாது. பசி ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த அந்த குவான்டிட்டிய நிறுத்திடணும். மறுபடியும் நீங்க இன்பிட்வீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பர் டே வந்து ஒரு 2-3 liters வாட்டர் வந்து நீங்க குடிக்கணும். இப்ப பசி ஆறினவுடனே நீங்க நிறுத்திட்டு இன்பிட்வீன் ஒரு 1/2 hour அப்புறம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மத்தியானம் கண்டிப்பா நல்லா பசி இருக்கும். மறுபடியும் பசி மதியம் சாப்பிட்டு பசி ஆறணும்னு நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த நிறுத்திட்டு இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 6 months நல்ல ஆரோக்கியமான உடலோட நல்ல ஸ்லிம்மா நீங்க இருப்பீங்க. இதுக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நீங்க எந்த செலவுமே நீங்க பண்ணல, எந்த மருந்துக்கும் நீங்க போகல, எந்த ஒரு பெல்ட்டுக்கும் நீங்க போகல, எதுவுமே இல்லாம வீட்டுல நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த நம்ம முதல்ல என்ன இப்ப என்ன எவ்வளவு ஹைட் இருக்கிறோம், நம்மளுடைய ஐடியல் எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சார்ட் போட்டு இந்தந்த டேட்ல இந்தந்த வெயிட்ல இந்த ஒவ்வொரு 10 நாளும் நம்ம ஒரு கிலோ குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல நம்ம மெஷர் பண்ணி பாக்குறோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய தேவையான அளவு மட்டும் கரெக்டான அளவு குவான்டிட்டி ஃபுட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்பிட்வீன் நம்ம நல்லா தண்ணியும் நம்ம குடிக்கணும். இந்த ஒரு எளிமையான முறையை நீங்க டெய்லி வீட்டுல ஃபாலோ பண்ணிட்டு வந்து டெய்லி அந்த சார்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனால 6 months ஒரு அழகான குவார்டர் உங்களுக்கு வந்து உறுதியாக கிடைக்கும். வெயிட் லாஸ் ஈஸியா வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ஆயிடும். 4th விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து இந்த விஷயத்து 6 months அப்புறமும் உங்க வெயிட்டை அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெகுலரா நீங்க வந்து வெயிட்டை வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தீவிரமா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு அளவுக்கு ஒரு வெயிட் குறைஞ்சு அதான் வெயிட் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பழையபடியும் நல்லா நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து இதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க. ஒன்ஸ் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நம்ம வெயிட் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றப்ப அழகான உடல் அமைப்பு மட்டும் ஒரு ஃபிட்னஸ் மட்டும் வர்றது இல்லாம நம்மளுக்கு பல்வேறு நோய்களும் வந்து கண்டிப்பா வராது. டயபெட்டிஸ் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு உங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்லிம்மா நீங்க வந்து இருக்கிறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். எப்படி இனி ஃபிட்னஸா இருக்கிறது, எப்படி இந்த கலோரிஸ்ல எப்படி பர்ஃபெக்டா சாப்பிடுறது, ஒரு நாளைக்கு எத்தனை முறையை சாப்பிடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த எங்களோட வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.